அலாதீன் மற்றும் ஒரு மாய விளக்கு. ஒருமுறை உலகின் கிழக்கு பகுதியில் ஒரு ஏழையான ஆனால் மிகவும் நல்ல இதயமுள்ள அலாதீன் என்ற ஒரு பையன் அவரது தாயுடன் வாழ்ந்து வந்தார். அலாதீன் சம்பாதிக்க மிக கடுமையான வேலைகளை செய்து மிக தொலைவான இடங்களுக்கு சென்றார். ஒரு நாள் அவர் சந்தையில் விற்க சில வாழைப்பழங்களை பறிக்க வெகு தூரம் சென்று கொண்டிருந்தார். திடீரென்று அவர் ஒரு தாடி மற்றும் இருண்ட தோற்றத்துடன் ஒரு நல்ல உடை அணிந்த மனிதரை பார்த்தார். அந்த மனிதர் தன் கையில் தங்கத்தை காட்டி கூறுகிறார், வணக்கம் தம்பி, நான் அப்பாவோட பழைய நண்பன். உனக்கு தங்க நாணயம் வெல்ல விருப்பம் இருக்கா? தங்க நாணயமா? வாழ்நாள் முழுவதும் நான் வாழைப்பழங்களை பறித்தாலும் இதை சம்பாதிக்க முடியாது. அந்த மனிதர் அலாதீனை கல்லிற்கு கீழே உள்ள குழிக்குள் போகுமாறு கூறுகிறார் மற்றும் அவர் சொன்னபடி செய்யும்படி அவரிடம் கேட்டார். இது மிகவும் எளிதான பணி என்று அலாதீன் கருதுகிறார். ஒன்றாக அவர்கள் பாறையை தள்ளிவிட்டு குழியை பார்த்தார்கள். அவர் சின்னதாக இருந்ததால் துளை வழியாக சென்று விட்டார். அவர் மிகவும் நேரான படிக்கட்டுகளை பார்த்து அது வழியாக சென்றார். ஒரு பழைய விளக்கினால் குகை வெளிச்சமாக இருப்பதை அவர் பார்த்தார். அவர் தனது கண்களை நம்ப முடியாத அளவு அந்த குகைக்குள் விலைமதிப்பற்ற கற்கள், தங்கம் மற்றும் கஜானாக்கள் இருந்தது. அதிர்ச்சியில் இருக்கும் போது அலாதீன் மேலிருந்து ஒரு குரலை கேட்டு பயந்து போனார். நீ விளக்கை பார்த்தால் அந்த வெளிச்சத்தை அணைத்து விடு, பிறகு அதை என்னிடம் கொண்டு வா. அங்கே பொக்கிஷம் மற்றும் தங்கம் அனைத்திலும் இருந்தும் அந்த மனிதர் விரும்பிய ஒரே விஷயம் பழைய மதிப்பற்ற விளக்கு என்று அலாதீனுக்கு நம்பிக்கை இல்லை. இப்போது அலாதீன் பயந்தார். அலாதீன் விளக்கை எடுத்துக்கொண்டு படியேற தொடங்குகிறார். ஆனால் அவர் எதையும் செய்வதற்கு முன்பு அந்த மனிதன் கத்த ஆரம்பித்தார். விளக்கை எங்கிட்ட கொடு, சீக்கிரமா கொடு. அந்த மனிதனின் நடத்தையை அலாதீன் புரிந்து கொள்ள முடியவில்லை. முதல்ல நான் இங்கிருந்து வெளியே போகணும். விளக்க நீ எங்கிட்ட கொடுக்கலனா இந்த குகையிலேயே நான் உன்னை சிறை வச்சிடுவேன். அந்த மனிதர் நல்லவர் இல்லை என்பதை அலாதீன் அப்போது அறிந்து கொண்டார். இல்ல, முதல்ல நீ என்ன வெளியே கொண்டு வா. முட்டாள், நான் சொல்றது உனக்கு கேட்கல? அவரது மோதிரம் விழுந்ததை அறியாத அந்த மனிதர் கல்லை துளைக்கு மேல் தள்ளி அலாதீனை விட்டு சென்றார். அலாதீன் தரையில் மோதிரத்தை பார்த்தார். அதை எடுத்து அவர் அதை போட்டுக் கொண்டார். அதை தொடர்ந்து சத்தமுடன் குகை ஒரு இளஞ்சிவப்பு நிற புகையால் நிரம்பி அதிலிருந்து ஒரு ராட்சதன் தோன்றியது. பயந்து போய் அலாதீன் அந்த ராட்சதனை பார்த்தார். என்ன வேண்டுமோ அதை கேள், ஆனால் ஒரு நிபந்தனை, மூன்று வரங்களை தான் கேட்க முடியும், மூன்று மட்டும்தான். எனக்கு வீட்டுக்கு போகணும். சரி, போகலாம். ஒரு நொடியில் அலாதீன் வீட்டிற்கு திரும்பினார். அவரது மகனை திடீர் என்று பார்த்து அலாதீனின் அம்மா கத்த தொடங்குகிறாள். அலாதீன் தனது தாய்க்கு விளக்கினார். அவர் தங்கங்களை எடுக்க முடியாமல் வெறும் இந்த பழைய விளக்கு மட்டுமே எடுத்து வந்தார் என்று கூறினார். அதை அவர் சுத்தம் செய்ய தேய்த்த போது உடனே அதிலிருந்து வந்த புகை அறை முழுவதும் நிரம்பியது. அந்த புகையிலிருந்து ஜீனி தோன்றியது. விளக்கில் அடைபட்டிருந்தேன், எனக்கு விடுதலை கொடுத்து விட்டீர்கள். என்ன வேண்டுமே கேளுங்கள் எஜமானே, கேளுங்கள். திகைத்து மற்றும் உறைந்து போன அலாதீன் மற்றும் அவரது தாய் ஜீனியை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஜீனி சொன்னதை மீண்டும் கூறியது. கேளுங்கள் எஜமானே, என்ன வேண்டும் கேளுங்கள். சரி, அப்படி என்றால் எனக்கு சுவையான உணவு கொண்டு வா. அனைத்து வகையான உணவு, பழங்கள் மற்றும் இனிப்புடன் அறையின் நடுவில் ஒரு மேஜையில் அனைத்தும் தோன்றின. அந்த நாளிலிருந்து மாய விளக்கிற்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். எதையும் அலாதீன் மற்றும் அவரது தாய் கேட்டாலும் அது கிடைத்தது. அவர்கள் பணக்கார மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர்.
நீண்ட காலம் கடந்து விட்டது. ஒரு நாள் சந்தையின் வழியாக செல்லும் போது அலாதீன் அந்த ராஜ்யத்தின் அரசரின் மகளான ஜாஸ்மின் ஒரு வெள்ளி சிம்மாசனத்தில் படையினரால் தூக்கி செல்லப்படுவதை பார்த்தார். அவர் அவளை காதலிக்க உடனே தொடங்கினார். அவர் வீட்டிற்கு சென்று தனது அம்மாவிடம் அதை பற்றி சொன்னார். அதனால் அவரது அம்மா ஜீனியின் உதவியுடன் தங்கம் நிறைந்த ஒரு பெட்டியை கோட்டைக்கு எடுத்து சென்றாள். அவள் காவலர்களிடம் சுல்தானுக்காக ஒரு அன்பளிப்பை கொண்டு வந்துள்ளதாக சொன்னாள். அது பிடித்து போனதால் சுல்தான் உள்ளே அழைத்தார். அவள் தன் மகனின் நோக்கங்களை பற்றி அவரிடம் சொன்னபோது சுல்தான் அவளது மகனின் சொத்துக்களையும் சக்தியையும் நிரூபிக்க அவளிடம் கேட்டார். உங்கள் மகன் என் மகளை திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் 40 அடிமைகளை என்னிடம் அனுப்ப வேண்டும். ஒவ்வொருவரிடமும் விலை மதிப்பற்ற கற்களின் பெட்டி இருக்க வேண்டும். அதை பின்தொடர்ந்து 40 வீரர்கள் அதற்கு பாதுகாப்பாக வர வேண்டும். சுல்தானின் விருப்பத்தை கேட்டு அலாதீனின் தாய் சோகமாக வீட்டிற்கு சென்றாள். ஜினி இந்த பெரிய விஷயத்தை வழங்குவதற்கு இயலாது என்று அவள் நினைத்தாள். அலாதீன் விளக்கை தேய்த்தார். பிறகு ஜினி வெளியே வந்தது. கேளுங்கள் யசமானே, உங்களுக்கு என்ன வேண்டும்? அலாதீன் சுல்தானின் விருப்பங்களை பற்றி ஜீனியிடம் கூறினார். ஜீனி 3 தன் கைகளை தட்டியது. அப்போது அவர்களுக்கு அருகிலேயே 40 அடிமைகள் விலை மதிப்புள்ள கற்களுடன் நின்றார்கள். 40 படையினரும் அவர்களை பாதுகாக்க இருந்தனர். அடுத்த நாள் அவரது கண்களின் முன்பு அவர் நிரம்பியதை பார்த்து சுல்தான் மிகவும் ஈர்க்கப்பட்டார். அலாதீன் எவ்வளவு பணக்காரராக இருப்பார் என்று அவர் ஆச்சரியப்பட்டார். என் மகள் ஒரு ஆடம்பரமான அரண்மனையில் தான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். அது உங்களால் முடிந்தால் என் மகளை திருமணம் செய்து கொள்ள நான் அனுமதிப்பேன். அலாதீன் ஜீனியிடம் சுல்தானின் விருப்பத்தை சொன்னார். ஜினி விருப்பத்தை உடனே நிறைவேற்றியது. அலாதீனால் தனது கண்களை நம்பவே முடியவில்லை. ஒரு அழகான ஆடம்பரமான கோட்டை அவர்களின் வீட்டிற்கு அருகே இருந்தது. அதை அவரால் நம்பவே முடியவில்லை. சுல்தான் அலாதீனை விட பணக்கார மாப்பிள்ளையை கண்டுபிடிக்க முடியாது என்று நினைத்தார். அலாதீன் மற்றும் இளவரசி ஜாஸ்மினின் திருமணம் 3 ஒரு பெரிய நிகழ்ச்சியாக கொண்டாடப்பட்டது. அலாதீனின் அதிர்ஷ்டம் மற்றும் சொத்துக்களை பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டார்கள். ஆனால் அலாதீன் மற்றும் அவரது தாய் ஜாஸ்மினிடம் கூட ஜினியை பற்றி கூறவில்லை. ஒரு நாள் ஒரு விற்பனையாளர் அலாதீனின் கோட்டைக்கு வந்தார். பழைய விளக்குகள் வேணுமா? பழைய விளக்குகள், பழைய விளக்குகளை விற்கிறேன். பழைய பொருட்கள் எதுவானாலும் நானும் வாங்கிக் கொள்வேன். ஜாஸ்மின் விற்பனையாளர் கூச்சலிட்டு கத்துவதை கேட்டாள். மேலும் பழைய விளக்கை விற்று புதியதை வாங்கினால் அலாதீன் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என்று நினைத்தாள். அவள் விற்பனையாளரிடம் மாய விளக்கை கொடுத்துவிட்டு ஒரு புதியதை பெற்றாள். அந்த விற்பனையாளர் உண்மையில் துளையில் அலாதீனை அடைத்த அந்த தீய மனிதர். அவர் அந்த விளக்கை பெற்றவுடன் ஜாஸ்மினுடன் கோட்டையை தொலை தூரத்திற்கு எடுத்து செல்ல ஜீனிக்கு உடனடியாக கட்டளையிட்டார். அலாதீன் வீடு திரும்பிய போது அந்த கோட்டை இப்போது காணப்படவில்லை. ஏதோ தப்பு நிகழ்ந்திருக்கும் என்று அவர் அறிந்து கொண்டார். அவர்களின் பழைய வீடு அங்கேயே இருந்தது. அவர் வீட்டிற்குள்ளே ஓடி குகையில் கண்டுபிடித்த மோதிரத்தை அணிந்து கொண்டார். அவர் தனது விரலில் போட்டவுடன் மீண்டும் ஒரு முறை அந்த ராட்சதன் தோன்றியது. என்ன வேண்டுமோ கேளுங்கள், ஆனால் ஒரு விஷயம், 2 மட்டும்தான் கேட்க வேண்டும். என்னை ஜாஸ்மினிடம் அழைத்து செல்லுங்கள். அவர் பேசுவதை முடித்தவுடன் அவர் கோட்டையில் தன்னை கண்டார். அவர் உடனடியாக ஒளிந்து கொண்டார். அவரது மனைவி ஜாஸ்மின் தீய மனிதருக்கு சேவை செய்து கொண்டிருந்தாள். அவர் கைகளில் விளக்கு இருந்தது. யாரும் அவரை பார்க்க முடியாத இடத்தில் அலாதீன் மோதிரத்தை திரும்பவும் போட்டுக்கொண்டார். மீண்டும் ராட்சதன் தோன்றியது. என்ன வேண்டுமோ கேளுங்கள், ஆனால் ஒரு விஷயம், 1 மட்டும்தான் கேட்க வேண்டும்.
அந்த தீய மனிதன் நீண்ட காலத்திற்கு தூங்க வேண்டும். அவர் சொல்லி முடித்தவுடன் அவர் தனது மனைவியிடம் ஓடினார். ஜாஸ்மின் பயத்தில் தீய மனிதரை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அலாதினை பார்த்ததும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். ஆரம்பத்தில் இருந்து நிகழ்ந்த அனைத்தையும் அலாதின் ஜாஸ்மினிடம் கூறினார். ஜாஸ்மின் ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தாள். அலாதின் மீண்டும் விளக்கை தேய்த்தார். ஜீனி தோன்றியது. என்ன வேண்டுமோ கேளுங்கள் எஜமானே. இந்த தீயவனை தொலைதூரத்திற்கு அனுப்பிவிடு. மீண்டும் அவன் என் முன்னால் வரக்கூடாது. தூங்கிக் கொண்டிருந்த மனிதர் மறைந்து போனார். அலாதீன் அதன் பழைய இடத்திற்கு கோட்டையை எடுத்துச் செல்ல ஜீனியிடம் கேட்டுக்கொண்டார். கோட்டை இருந்த இடத்திற்கு எங்களை அழைத்து செல். முன்பு இருந்த இடத்திற்கு கோட்டை பறந்து வந்தது. அதன் பழைய இடத்தை அடைந்தவுடன் அலாதீன் தனது தாய்க்கு அருகில் மீண்டும் இருந்தார். அதன் பிறகு அலாதீன், அவரது தாய் மற்றும் இளவரசி ஜாஸ்மின் மகிழ்ச்சியாக அங்கு வாழ்ந்து வந்தனர். மற்றும் 40 திருடர்கள். ஒரு காலத்தில் கிழக்கில் வெகு தொலைவில் உள்ள ஒரு நாட்டில் அலிபாபா என்ற தச்சர் வாழ்ந்து வந்தார். அவர் தனது மனைவியுடன் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். அலிபாபா தனது கழுதையுடன் விறகு வெட்டுவதற்காக காட்டுக்குள் சென்று அந்த மரக்கட்டைகளை நகரத்தில் விற்று சம்பாதித்து தனது வாழ்க்கையை ஓட்டினார். ஒரு நாள் அவர் விறகு வெட்டுவதற்காக காட்டுக்குள் சென்றார். திடீரென்று குதிரை மேல் வீரர்கள் தன்னை நோக்கி வருவதை உணர்ந்தார். மேலும் அவர்கள் நல்லவர்களாக தெரியவில்லை. அவர்கள் திருடர்களாக இருக்க வேண்டும். நான் உடனே ஒளிய வேண்டும். அலிபாபா தனது கழுதையை புதருக்கு பின்னால் மறைத்து வைத்தார். மேலும் அவர் ஒரு மரத்தின் மேல் ஏறினார். அந்த ஆட்கள் வந்து மரத்தின் அடியில் நின்றனர். அவர்கள் 40 பேர் என்று அலிபாபா சரியாக எண்ணினார். அவர்கள் தங்கள் குதிரைகளில் இருந்து சில கனமான பைகளை இறக்கினார்கள். இந்த மனிதர்கள் திருடர்கள் என்பதை அலிபாபா உணர்ந்தார். திருடர்களின் தலைவன் ஒரு பெரிய பாறையை நோக்கி சென்று கத்த ஆரம்பித்தான். திறந்திடு சிசி, திறந்திடு. திடீரென்று மிகவும் எதிர்பாராத ஒன்று நடந்தது. பெரிய பாறை ஒரு வாயிலை போல திறந்தது. அங்கு ஒரு குகை தோன்றியது. திருடர்கள் ஒவ்வொன்றாக கனமான பைகளை சுமந்து உள்ளே சென்றனர். கடைசியான ஆள் உள்ளே சென்ற பிறகு வாயில் தானாக மூடப்பட்டது. அலிபாபா அதை பார்த்து வாயடைத்து நின்றார். சிறிது நேரம் கழித்து பாறை மீண்டும் திறந்து திருடர்கள் வெளியே வந்தார்கள். கடைசியில் அவர்களின் தலைவர் வெளியே வந்து அவர் வாயிலை நோக்கி திரும்பி கூறினார். மூடிடு சிசி, மூடிடு. பெரிய பாறை உடனடியாக மூடப்பட்டது. திருடர்கள் தங்கள் குதிரைகள் மீது ஏறி குதித்து வெளியேறினர். அலிபாபா மரத்தில் இருந்து இறங்கி நேராக பெரிய பாறைக்கு சென்றார். அவர் மனப்பாடம் செய்த வார்த்தைகளை கத்தி கூறினார். திறந்திடு சிசே, திறந்திடு. உரத்த சத்தத்துடன் வாயில் திறந்தது. அலிபாபா தயக்கத்துடன் உள்ளே சென்றார். அவர் அங்கு பார்த்ததை கண்டு திகைத்து போனார். உள்ளே தங்கம், வெள்ளி, மதிப்புமிக்க துணிகள், வைரங்கள் மற்றும் புதையல் நிறைந்திருந்தன. அவர் சுற்றி பார்த்தார். மூன்று பைகளை எடுத்துக்கொண்டு வெளியேறினார். அவர் பாறையை நோக்கி திரும்பி திருடர்களின் தலைவர் சொன்னதை மீண்டும் கூறினார். மூடிடு சிசே, மூடிடு. அவர் தனது கழுதையில் அனைத்து பைகளையும் வைத்து வீட்டிற்கு சென்றார். அவர் வீட்டிற்கு வந்ததும் பைகளை மனைவியிடம் காட்டினார்.
அவளால் கண்களை நம்ப முடியவில்லை. அலிபாபா அவற்றை திருடியிருக்கிறார் என்று நினைத்தாள். இந்த தங்கத்தை எங்கே கண்டுபிடித்தீர்கள்? நடந்த அனைத்தையும் அலிபாபா அவளுக்கு விளக்கினார். அது அவளுக்கு மகிழ்ச்சியை தந்தது. அவர்கள் பைகளை திறக்க தொடங்கினர். எவ்வளவு பணம் இருக்கிறது என்று நாம் பார்ப்போம். இல்லை, ஒரு குழியை தோண்டி அதில் தங்கத்தை புதைப்போம். நீங்கள் வெளியே சென்று குழி தோண்டுங்கள். உங்கள் சகோதரரிடம் சென்று நான் அளவிடும் கோப்பை எடுத்து வருகிறேன். அலிபாபாவின் சகோதரர் காசிம் ஒரு பணக்கார வணிகர். ஆனால் அவர் மிகவும் பேராசை கொண்டவர். அவர் ஒருபோதும் அலிபாபாவுக்கு உதவவில்லை. எனவே அவர் தனது மனைவியை எச்சரித்தார். தங்கத்தை பற்றி நீ எதுவும் பேசாது. இதை பற்றி யாரும் அறியக்கூடாது. அவரது மனைவி காசிமின் வீட்டிற்கு சென்று ஒரு அளவிடும் கோப்பை கேட்டாள். அவர்கள் மிகவும் ஏழ்மையானவர்கள் என்பதை அறிந்த காசிம் உடனே கேட்டார். உங்களுக்கு அளவிடும் கோப்பை எதற்கு தேவை? உங்களிடம்தான் பணமே இல்லை. அவரது மனைவி உடனடியாக ஒரு பொய்யை உருவாக்கினாள். காசிம் அவளை நம்பவில்லை. அவர் ரகசியமாக கோப்பையில் கொஞ்சம் தேனை தடவி அலிபாபாவின் மனைவியிடம் கொடுத்தார். அவரது மனைவி வீட்டிற்கு திரும்பி வந்ததும் அவர்கள் தங்கத்தை அளவிட ஆரம்பித்தார்கள். மேலும் அலிபாபா தான் அளந்த தங்கத்தை குழிக்குள் புதைத்தார். அவர்கள் தங்க மனிதையும் புதைத்த பிறகு அவரது மனைவி அளவிடும் கோப்பையை மீண்டும் கொடுக்க சென்றாள். ஆனால் கோப்பைக்கு அடியில் ஒட்டி கொண்ட தங்கத்தை அவள் உணரவில்லை. காசிம் கோப்பையை பெற்றதும் உடனே அதற்கு கீழே பார்த்தார். தங்கத்தை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார். அலிபாபா தங்கத்தை எங்கிருந்து கண்டுபிடித்தான் என்று தெரியவில்லை. காசிமால் இரவு முழுவதும் தூங்க முடியவில்லை. காலையில் அவர் எழுந்து நேரடியாக அலிபாபாவின் வீட்டிற்கு சென்றார். கோப்பையின் கீழ் சிக்கியிருந்த தங்கத்தை காட்டினார். அலிபாபா, நீ ஏழை என்று நினைத்தேன். இந்த தங்கத்தை எங்கிருந்து பெற்றாய் என்று என்னிடம் சொல். அலிபாபா அவர் தங்கத்தை பற்றி வேறு யாரிடமும் சொல்ல மாட்டார் என்று எல்லாவற்றையும் கூறினார். இந்த கொகை எங்கே என்று என்னிடம் காட்டாவிட்டால் நீ செய்வதை திருடர்களிடம் கூறுவேன். ஆனால் காசிம்? காசிம் சொன்னதை செய்வார் என்று அலிபாபாவுக்கு தெரியும். வேறு வழி இல்லாமல் அவர்கள் ஒன்றாக குகைக்கு சென்றனர். இந்த பாறைக்கு பின்னால் குகை உள்ளது. இப்போ இங்கிருந்து செல்வோம். திருடர்கள் எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம். அலிபாபாவும் காசிமும் வீட்டிற்கு திரும்பி சென்றனர். ஆனால் காசிம் இன்னும் குகையை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார். அவர் உடனடியாக இரண்டு கழுதைகளை தன்னுடன் அழைத்து கொண்டு குகைக்கு சென்றார். அவர் குகைக்கு முன்னால் வந்தபோது அலிபாபா கூறியதை கூறினார். திருந்திடு சிசே, திருந்திடு. பெரிய பாறை திடீரென நகரத் தொடங்கியது மற்றும் குகைக்கான வாயில் திறக்கப்பட்டது. காசிமுக்கு கண்களை நம்ப முடியவில்லை. உள்ளே இருந்ததை பார்த்து வாயடைத்து நின்றார். பிரகாசிக்கும் தங்கம் அவரை மயக்கியது. அவசர அவசரமாக தான் கொண்டு வந்த பைகளை தன்னால் முடிந்த அளவு தங்கத்துடன் நிரப்ப ஆரம்பித்தார். நிரப்ப அதிக இடம் இல்லாத போது அவர் மீண்டும் வாயிலுக்கு சென்றார். ஆனால் வாயில் மூடப்பட்டது. மேலும் மோசமான விஷயம் என்னவென்றால், அதை திறக்க பயன்படுத்தும் வார்த்தைகளை மறந்துவிட்டார். எனவே அவர் சில வார்த்தைகளை சொல்லி அதை திறக்க முயன்றார். திறந்திடு கதவே, திறந்திடு. திறந்திடு பாறையே, திறந்திடு. திறந்திடு பாறையே, திறந்திடு. அவர் என்ன சொன்னாலும் வாயில் திறக்கப்படவில்லை. அவர் பீதி அடைய ஆரம்பித்தார். மற்றொரு வாயிலை தேடினார். ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சிறிது நேரம் கழித்து திருடர்கள் தங்கள் குகைக்கு திரும்பி வந்தனர். காசிமின் கழுதையை பார்த்தபோது அவர்களுக்கு சந்தேகம் வந்து தங்கள் வாள்களை எடுத்தனர். திறந்திடு சீசே, திறந்திடு. வாயில் திறந்த போது திருடர்கள் காசிமை உடனே பிடித்து அங்கேயே அவரை தண்டித்தனர். அப்படி என்றால் இவன் தான் தங்கத்தை திருடியவனா? இரவான பிறகும் காசிம் வீட்டிற்கு திரும்பவில்லை என்பதால் அவரது மனைவி மிகவும் கவலைப்பட்டாள். அவள் அலிபாபாவின் வீட்டிற்கு ஓடி உதவி கேட்டாள். காசிமுக்கு என்ன நடந்தது என்று நினைத்து அலிபாபாவும் கவலைப்பட்டார். எனவே அவர் குகைக்கு சென்று கழுதைகள் வாயில்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருப்பதை கண்டார். அப்போதுதான் தனது சகோதரர் உள்ளே திருடர்களால் கொல்லப்பட்டதை அறிந்தார்.
அவர் தன் மனைவியிடம் சென்று எல்லாவற்றையும் கூறினார். இதை பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்கள் முடிவு செய்தனர். சில நாட்களுக்கு பிறகு அலிபாபாவும் அவரது மனைவியும் காசிமின் வீட்டில் வசிக்க தொடங்கினர். அவர்கள் காசிமின் தொழிலை நடத்தினர், மேலும் அது வளர உதவி செய்தனர். அவர்கள் செல்வந்தர்களாகவும் ஆனார்கள். இந்த நேரத்தில் திருடர்களின் தலைவர் குகையில் தங்கம் ஒவ்வொரு நாளும் குறைந்து வருவதை உணர்ந்தார். எனவே சந்தேகமாக ஏதாவது நடக்கிறதா என்று திருடர்களில் ஒருவரிடம் கவனிக்க கட்டளையிட்டார். ஊருக்குள் சென்று சமயபத்தில் பணக்காரனாகி நிறைய பணம் செலவழிக்க தொடங்கிய ஒருவனை தேடு. திருடன் சந்தையை சுற்றி நடந்து கொண்டிருந்த போது அலிபாபா பையில் தங்கத்துடன் பொருட்களை வாங்க செல்வதை கண்டான். எனவே அவன் அலிபாபாவை வீடு வரை பின்தொடர்ந்து சென்றான். அலிபாபா வீட்டிற்கு சென்ற போது திருடன் அந்த வீட்டு கதவில் அடையாள சின்னம் இட்டான். இருட்டிய பிறகு காசிமின் மனைவி விலங்குகளுக்கு தண்ணீர் ஊத்த வெளியே சென்றாள். அவள் அப்போது கதவில் அடையாளங்களை கண்டாள். அது ஒரு நல்ல காரணத்திற்காக அல்ல என்பதை அவள் உணர்ந்தாள். எனவே அவள் ஒரு வாளியில் வண்ணப்பூச்சை எடுத்து அக்கம் பக்கத்தில் உள்ள அனைத்து கதவுகளிலும் அதே சின்னத்தை குறித்தாள். விரைவிலேயே விழிந்து 40 திருடர்கள் அலிபாபாவின் வீட்டை கண்டுபிடிக்க வந்தார்கள். ஆனால் எல்லா கதவுகளும் ஒரே மாதிரியாக குறியிடப்பட்டிருப்பதை கண்டதும் திரும்பி சென்று விட்டனர். ஆனால் அவர்களுடைய தலைவன் அவரை கண்டுபிடிக்க உறுதியாக இருந்தான். அவன் மாறுவேடமிட்டு சந்தையை சுற்றி நடக்க ஆரம்பித்தான். கடைசியில் அலிபாபாவை கண்டுபிடித்து அவர் வீட்டிற்கு அவரை பின்தொடர்ந்தான். கதவை தட்டினான். அலிபாபா பதிலளித்தார். நான் வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன். ஆலிவ் எண்ணெய் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் இந்த பகுதியில் பணக்கார வணிகர் என்று கேள்விப்பட்டேன். ஒருவேளை நீங்கள் இதை வாங்கலாம். அவன் ஒரு வணிகர் என்று நினைத்து அலிபாபா அன்றிரவு திருடர்களின் தலைவனை இரவு உணவிற்கு வீட்டிற்கு அழைத்தார். அலிபாபா 40 குடம் ஆலிவ் எண்ணெயை அலிபாபாவின் வீட்டிற்கு எடுத்துச் சென்றான். அலிபாபா தனது ஊழியர்களை ஒரு நல்ல இரவு உணவை தயாரிக்க சொன்னார். அலிபாபா அன்று இரவு அவனை உபசரிக்க விரும்பினார். அவனும் இந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டான். அலிபாபாவும் திருடனும் மேஜையில் சாப்பிட்டு கொண்டிருந்த போது காசிமின் புத்திசாலித்தனமான மனைவி ஆலிவ் எண்ணெய் குடங்களை கவனிக்க சென்றாள். திடீரென்று அவள் சில சத்தங்களை கேட்டாள். நாம் வெளியிலே செல்லலாமா? இல்லை இல்லை, இன்னும் நேரம் வரவில்லை. ஆலிவ் எண்ணெய்க்கு பதிலாக குடங்களுக்குள் திருடர்கள் இருப்பதை அவள் அறிந்த போது இது ஒரு திட்டம் என்று அவளுக்கு தெரியும். அவள் உடனே சமையல் அறைக்கு சென்று சிறிது எண்ணெயை சுட வைத்து பின்னர் அவள் திரும்பி வந்து ஒவ்வொரு குடத்திலும் கொதிக்கும் எண்ணெயை ஊற்றினாள். திருடர்கள் அமைதியாக வறுக்கப்பட்டனர். நள்ளிரவில் எல்லோரும் தூங்கும் போது அவர்களின் தலைவன் குடங்களுக்கு அருகில் வந்தான். நீங்கள் இப்போது வெளியேறலாம். எந்த பதிலும் இல்லாத போது அவர் மீண்டும் கேட்டார். நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? எந்த பதிலும் கிடைக்காமல் மீண்டும் கேட்ட போது அவன் குடங்களில் ஒன்றை திறந்தான். பார்த்ததை கண்டு திகைத்து விட்டான். மேலும் பிடிபட்டு விடுவோம் என்பதை அறிந்து ஓடிவிட்டான். திரும்பி எப்போதும் அவன் வரவில்லை. காலையில் காசிமின் மனைவி அலிபாபாவிடம் நடந்த அனைத்தையும் கூறினாள். இனி அவர்கள் திருடர்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்பதை அவர்கள் அறிந்தார்கள். எனவே அலிபாபாவும் அவரது குடும்பத்தினரும் மகிழ்ச்சியான மற்றும் பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்தனர்.